Good evening, students. Last class, we have seen capitalism, socialism, merits and demerits. Today, we are going to see mixed economic. Mixedism. What is mixed economy? A mixed economic system is a system that combines aspects of both capitalism and socialism. இட் இஸ் கால்டு மிக்சட் எக்னமிக்ஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தென் நெக்ஸ்ட்டு லுக் அட் த பாக்ஸ் ஃபஸ்ட்டு மிக்சடு எக்னமி அண்டு மிக்சட் இசம் அதாவது கலப்பு பொருளாதாரம் கலர்ப்புத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிறது பியோர் பிளான் எக்னமி பியோர் பிளான் எக்கனமினா தூய திட்டமிடல் திட்டமிடுதல் பொருளாதாரம் ரெண்டாவது பியோர் ஃப்ரீ மார்க்கெட் எக்னமி அதாவது தூய சந்தை அதாவது சுதந்திரமாக இருக்குது தூய சந்தை பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எக்கனாமிக் சிஸ்டம் அப்படின்றாங்க எக்கனாமிக் சிஸ்டம்னா பொருளாதார அமைப்பு முறைகள் எந்த மாதிரியான முறைகள்லாம் இருக்குது உள்ளே இருக்கிறது பாருங்கள் காமனிசம் அப்படின்ற காமனிசம்னா பொது உடைமை மிக்சட் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற மிக்சட்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் பொருளாதார கலப்பு பொருளாதாரம் அப்படின்றது கீழே வந்து சோசியலிஸ்ட்டு லேர்னிங் அப்படின்றாங்க சோசியலிஸ்ட் லேர்னிங்னா சமூக சார்பு பற்றி படிக்கக்கூடியது அப்படின்னாங்க கேபிட்டலிஸ்ட்டு அப்படின்றாங்க கேபிட்டலிஸ்ட் லேர்னிங் அதுக்கப்புறம் வந்து பியோர் காம்படிஷன் அப்படின்னா பியோர் காம்படிஷன்னா தூய போட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தூய முறையிலான போட்டிகள் காம்படிஷன்னா போட்டி ஃபார் எக்ஸாம்பிள் எந்தெந்த கண்ட்ரீஸுலாம் வந்து இந்த எந்தெந்த உதாரணத்துக்கு எந்தெந்த நாடுகள்லாம் வந்து இந்த மாதிரி மிக்சட் கா எக்கனாமிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா நார்த் கொரியா சைனா வெனீஸ்லாம் அப்புறம் ஃப்ரான்ஸ் ஸ்வீடன் யுனைட் ஸ்டேட்ஸ் ஜப்பான் ஸோ இந்த கண்ட்ரிலாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மிக்சட் எக்கனாமிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க தென் நெக்ஸ்ட்டு ஃபியூச்சரஸ் ஆஃப் மிக்சட் எக்கனாமி ஃப்யூச்சரஸ் ஆஃப் மிக்சட் எக்கனாமின்னா அதாவது கலப்பு பொருளாதாரத்தினுடைய அமைப்பு அதனுடைய தன்மைகள் என்ன மாதிரியான தன்மைகள்லாம் இருக்குது ஃப்யூச்சரஸ்னால் அதனுடைய சிறப்பு இயல்புகள்னு சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் கொடுக்குறாங்க ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்டு மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதாவது சொத்து சொத்து உற்பத்தி சாதனங்களின் உரிமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்டு மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதாவது சொத்து உற்பத்தி சாதனங்களின் உரிமை அப்படின்ட்டு த மீன்ஸ் ஆஃப் அ ப்ரொடெக்ஷன் அண்டு த ப்ரெப்பர்டிஸ் ஆர் ஓன் பை போத் ப்ரைவேட் அண்டு பப்ளிக் அதாவது இதில் என்ன சொல்கிறோன்னா உற்பத்தி சாதனங்களும் சொத்துக்களும் வந்து தனியார் மற்றும் பொதுத்துறைக்கு சொந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தென் செகண்ட் ஒன் கோஎக்சிடன்ஸ் ஆஃப் பப்ளிக் அண்டு ப்ரைவேட் செக்டர் ரெண்டாவதாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பொது மற்றும் தனியார் துறைகள் இணைந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கோஎக்சிடன்ஸ்னால் இணைந்துருக்கிறது வந்து இது ரெண்டுமா இருக்குது செக்டாராக செக்டார்ன்றதுனா ஒரு துறையாக இருக்குது அப்படின்றது துறைகள் செக்டார்ஸ்னால் துறைகள் அப்படின்னாங்க இன் மிக்சட் எக்கனாமிக்ஸ் போத் ப்ரைவேட் அண்டு பப்ளிக் செக்டார் கோஎக்சிட் ப்ரைவேட்டு இண்டஸ்ட்ரீஸ் அண்டர்டேக் த ஆக்டிவிட்டீஸ் அண்டு ப்ரீமர்லி ஃபார் ப்ராஃபிட் அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா கலப்பு பொருளாதாரத்தில் வந்து தனியாரும் பொதுத்துறைகளும் இரண்டும் இணைந்திருக்கோன்றாங்க தனியார் தொழிற்சாலைகள் வந்து லாபத்திற்காகவே இதன் நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளும் அப்படின்ற மாதிரி ரெண்டாவது பாயிண்ட்டில் கொடுத்துருக்காங்க மூன்றாவது வந்து என்ன சிறப்பு சிறப்பு இயல்புகள்னால் எக்கனாமிக் பிளானிங் அப்படின்றாங்க எக்கனாமிக் பிளானிங்னா என்ன பொருளாதார திட்டமிடுதல் எந்த மாதிரி என்ன திட்டமிடுறாங்க த சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி அண்ட் ப்ரிப்பரஸ் த எக்கனாமிக் plan அதாவது மைய திட்டமிடுதல் அதிகாரம் பொருளாதாரத்தின் திட்டங்களை வந்து என்ன பண்ணுன்னா தயாரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பிளானிங் நேஷ்னல் பிளான் ஆர் த ட்ரான் அப்பு பை த கவர்மெண்ட் அண்டு போத் ப்ரைவேட் அண்டு பப்ளிக் செக்டார் அபைட் அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா அரசினால் தயாரிக்கப்படும் தேசிய திட்டங்களை வந்து தனியார் துறைகளையும் பொதுத்துறை துறைகளையும் மதித்து பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க தென் நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஒன்று சொல்யூஷன் டு எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் என்ன மாதிரியான பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கண்டது சொல்யூஷன்னா தீர்வுன்னு பார்த்துருப்பீங்க த பேசிக் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் வாட் டு ப்ரொடியூஸ் அண்ட் ஹவு டு ப்ரொடியூஸ் ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ் அண்டு ஹவு டு டிஸ்ட்ரிபியூட் ஆர் சால்வ் த த்ரூ த ப்ரைஸ் மெக்கானிசம் ஆஸ் வெல் ஆஸ் ஸ்டேட் இன்டர்வென்ஷன் அதாவது பொருளாதார பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு காண்றதுனா ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா த பேசிக் ப்ராப்ளம் ஆஃப் வாட் த ப்ரொடியூஸ் அதாவது எத்தனை ப்ர எத்தனை எத்தனை வந்து உற்பத்தி செய்வது எப்படி உற்பத்தி செய்வது யாருக்காக உற்பத்தி செய்வது அப்படின்ற மூன்று கொஷின் வந்து கேட்குற மாதிரி எப்படிலாம் இருக்குது இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண்றது மற்றும் எப்படி வந்து அதை பகிர்ந்தளிப்பது போன்ற அடிப்படை பிரச்சனைகளை வந்து என்னது விலை இயக்க முறையை வந்து மற்றும் அரசின் தலையீட்டினை வந்து மூலம் தீர்க்கப்படும் அரசின் மூலயமாக வந்து என்ன பண்ணால் இந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க சால்வுட் த த்ரோ ப்ரைஸ் த மெக்கானிசம் அஸ் வெல் அஸ் த ஸ்டேட் இன்டர்வென்ஷன்

அதாவது சுதந்திரமாகவும் கட்டுப்பாடு இருக்கிறது அதாவது வளங்களின் உரிமை கொண்டாடவும் பண்டங்களை மற்றும் பணிகளை வந்து உற்பத்தி செய்ய பகிரவும் தனியாருக்கு சுதந்திரம் இருந்தாலும் கூட அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளின் ஒட்டுமொத்த கட்டுப்பாடும் யாரிடம் இருக்குன்னா கவர்மெண்ட் அரசாங்கம் இடமே வந்துருக்கு அப்படின்றாங்க இங்கே எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ரீசர்ச் வித் த கவர்மெண்ட்ஸ் ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் தென் நெக்ஸ்ட்டு மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் மெரிட்ஸுன்னா அதனுடைய தீமைகள் கலப்பு பொருளாதாரத்தினுடைய இந்த நன்மைகள் சாரி மெரிட்ஸுனா நன்மைகள் டிமெரிட்ஸுனால் தீமைகள் என்ன மாதிரியான நன்மைகள் இருக்குன்ற பார்க்க போகிறோம் த ராபிட் எக்கனாமிக் க்ரோத் ஃபஸ்ட்டு வந்து அதிவேக பொருளாதார வளர்ச்சி ரெண்டாவது வந்து பேலன்ஸ்டு எக்கனாமிக் க்ரோத் அப்படின்றாங்க பேலன்ஸு எக்கனாமிக் க்ரோத்னா சமமான பொருளாதார வளர்ச்சி மூன்றாவதாக என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொப்பர் யுட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படின்றாங்க வளங்களை வந்து சரியாக பயன்படுத்துதல் அப்படின்றாங்க நான்காவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி அப்படின்றாங்க எக்கனாமிக் ஈக்குவாலிட்டின்னா பொருளாதார சமத்துவம் லாஸ்ட்டு ஃபிஃப்த்து ஒன் என்ன கொடுக்குறாங்கன்னா ஸ்பெஷல் அட்வான்டேஜ் டூ த சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சமூகத்திற்கு சிறப்பு நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து என்னென்னா மெரிட்ஸு டிமெரிட்ஸில் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா தீமைகளில் வந்து லாக் ஆஃப் கோ கோஆர்டினேஷன் அப்படின்றாங்க அதாவது ஒருங்கிணைப்பு வந்து இல்லாமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தென் நெக்ஸ்ட்டு காம்படேட்டிவ் ஆட்டிடியூடு அப்படின்றாங்க அதாவது காம்பிட்டேட்டிவ் ஆட்டிடியூடுனா என்ன சொல்கிறாங்கன்னாக்கா இதில் வந்து ரொம்ப போட்டி மனப்பான்மை வந்து காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மூன்றாவது வந்து என்னென்னா இன்எஃபிஷியன்சி அப்படின்றாங்க இன்எஃபிஷியன்சி என்னென்னா திறமையின்மை திறமையின்மையாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நான்காவது வந்து என்னன்னா ஃபியர் ஆஃப் த நேஷ்னலிசேஷன் அப்படின்றாங்க அதாவது தேசியம் பற்றிய ஒரு பயம் வந்து இருக்கும் ஃபியர்னஸ் ஃபியர்னஸ்ன்றாங்கள பயமாக இருக்குன்னு அந்த மாதிரி வந்து ஃபியர் ஆஃப் நேஷ்னலிசன்னா அதாவது தேசிய மயமாக்கல் பற்றிய ஒரு பயம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஃபிஃப்த்து ஒன் வந்து லாஸ்ட்டு வைடனிங் அண்டு இன் ஈக்வாலிட்டி அப்படின்றாங்க அதாவது விரிவடையும் விரிவடையும் சமத்துவமின்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விரிவடையும் ஆனால் சமத்துவமின்மையாக வந்து இது காணப்படும் அப்படின்றத லாஸ்ட்டு திமுக கொடுத்துருக்காங்க லுக் அட் த பாக்ஸ் இந்த டேபிளில் பாருங்கள் இதில் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க என்னன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் அண்ட் ஆன்சர் ஸோ ஸ்டடி வெல் த comparison ஆஃப் டிஃப்ரெண்ட் economic சிஸ்டம் இதில் வந்து என்ன மாதிரியான கம்பேரிசன் வந்து இருக்குது அப்படின்றது வந்து பொருளாதார அமைப்புகளை வந்து ஒப்பிடுதல் எந்த மாதிரியான கம்பேரிசன்லாம் வந்து இருக்குன்றதை பார்க்க போகிறோம் சீரியல் நம்பர் ஒன்று ஃப்யூச்சரஸ் கேபிட்டலிசம் சோசியலிசம் அண்ட் மிக்சடிசம் ஃபஸ்ட்டு ஒன் ஃபியூச்சரஸ்னால் என்னென்னா தன்மைகள் அதாவது சிறப்பியல்புன்னு சொன்னோம் கேபிட்டலிசம்னா ஆல்ரெடி உயி ஹாவ்ஸின் அதாவது என்னென்னா முதலாளித்துவம் சமத்துவம் கலப்புத்துவம் இப்போ தான் வந்து பார்த்தோம் ஸோ ஃபஸ்ட்டு அதனுடைய சிறப்பு இயல்புகள் வந்து ஓனர்ஷிப் ஆஃப் த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதாவது உற்பத்தி மூலங்களின் உரிமை அப்படின்றாங்க அது கேபிட்டலிசத்தில் வந்து என்னென்னா ஓனர்ஷிப் அப்படின்றாங்க ப்ரைவேட் ஓனர்ஷிப் அப்படின்றாங்க தனியார் உரிமை சோசியலிசம் வந்து பப்ளிக் ஓனர்ஷிப் அப்படின்றாங்க பொதுத்துறை உரிமை உரிமை அப்படின்றது ப்ரைவேட் அண்டு ஓனர்ஷிப் ஆஃப் பப்ளிக் ஓனர்ஷிப் அப்படின்றாங்க தனியாரும் பொதுத்துறை மற்றும் பொதுத்துறை உரிமைகளும் அப்படின்ற மாதிரி ரெண்டாக குறிக்கும் ரெண்டாவது வந்து எக்கனாமிக் மோட்டிவ் அப்படின்றாங்க எக்கனாமிக் மோட்டிவ்னா பொருளாதார நோக்கம் இதில் வந்து ப்ராஃபிட்டு லாபம் வந்து இருக்கும் அதில் வந்து என்னென்னா சோசியல் வெல்ஃபேர் அப்படின்றாங்க சமூக நலன் வந்து இதில் இருக்கும் இதில் வந்து என்ன கொடுக்குறாங்க மிக்ஸ டீசத்தில் சோசியல் வெல்ஃபேர் அண்டு ப்ராஃபிட் மோட்டிவ் அப்படின்றாங்க சமூக நலன் மற்றும் லாப நோக்கமாகவும் இருக்கும் அப்படின்றாங்க மூன்றாவது பாயிண்ட் வந்து சொ சொல்யூஷன் ஆஃப் த சென்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றாங்க அதாவது மைய பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தீர்வு அப்படின்றது தீர்வு காண்றது இதில் கேபிட்டலிஸ்தத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டம் அப்படின்றாங்க தலை தடையில்லா சந்தை முறை அப்படின்றாங்க இதில் வந்து என்ன சொல்கிறாங்க சோசியலிசத்தில் சென்ட்ரல் பிளானிங் சிஸ்டம் அப்படின்றாங்க மத்திய திட்ட முறை வந்து இருக்கும் அப்படின்றாங்க மிக்சடிஸில் சென்ட்ரல் பிளானிங் சிஸ்டம் அண்டு ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டம் மத்திய திட்ட முறை இருக்கும் மற்றும் தடையில்லா சந்தையை வந்து இதில் காணப்படும் அப்படின்றாங்க நான்காவது வந்து கவர்மெண்ட் ரோல் அப்படின்றாங்க அரசினுடைய பங்கு கவர்மெண்ட்டு ரோல் அப்படின்றது வந்து என்னென்னா அரசினுடைய பங்கு வந்து என்ன இருக்குது இதில் கேப் முதலாளித்துவத்தில் வந்து என்னன்றாங்கன்னா இன்டர்னல் ரெகுலேஷன் ஒன்லி அப்படின்றாங்க அதாவது உள்ளீடு கட்டுப்பாடு மட்டும் அப்படின்றாங்க இதில் வந்து என்னன்னா கம்ப்ளீட் த இன்வால்வ்மெண்ட் கம்ப்ளீட் த இன்வால்வ்மெண்ட் அப்படின்றாங்க முழு ஈடுபாடு இதில் வந்து என்னாங்கன்னா லிமிட்டட் ரோல் அப்படின்றாங்க லிமிட்டட்னா குறைந்த பங்காக வந்திருக்கும் அப்படின்றாங்க ஐந்தாவது வந்து இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன்ன்றாங்க வருவாய் பங்கீடு இதில் வந்து என்னென்னா அன் ஈக்குவல் அப்படின்றாங்க சமமின்மை சமம் இல்லாத சம இல்லாமல் இருக்கிறது சமமின்மை அப்படின்றாங்க இதில் வந்து ஈக்குவல் அப்படின்றாங்க சமநிலையில் வந்து இருக்கும் அப்படின்றாங்க இதில் வந்து லெஸ் அன் ஈக்குவல் அப்படின்றாங்க அதாவது குறைந்த சமநிலையற்ற நிலை வந்து இருக்கும் அப்படின்றது ஆறாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நேச்சர் ஆஃப் த என்டர்பிரைசஸ் அப்படின்றாங்க நிறுவனத்தன்மை என்ன மாதிரியான நிறுவனம் இது வந்து கேபிட்டலிசம் வந்து ப்ரைவேட்டு என்டர்பிரைசஸ் அப்படின்றாங்க தனியார் நிறுவனம் இது வந்து பப்ளிக்கு இந்த கவர்மெண்ட் என்டர்பிரைசஸ் அப்படின்றது வந்து அரசு நிறுவனம் இதில் வந்து என்னன்றாங்கன்னா போத் ப்ரைவேட் அண்டு ஸ்டேட் என்டர்பிரைசஸ் அப்படின்றாங்க அதாவது தனியார் மற்றும் அரசு நிறுவனங்கள் அப்படின்றாங்க ஏழாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எக்கனாமிக் ஃப்ரீடம் அப்படின்றாங்க பொருளாதார சுதந்திரம் எக்கனாமிக் ப்ராப்ளம் த சாரி ஃப்ரீடம் பொருளாதார சுதந்திரம் இதில் வந்து கேபிட்டலிஸ்டத்தில் என்ன கொடுக்குறாங்க கம்ப்ளீட் ஃப்ரீடம் அப்படின்றாங்க முழுமையான சுதந்திரம் இருக்குது அப்படின்றாங்க லாக் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்றாங்க இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சுதந்திரம் இன்மையாக இருக்குது லாக்கில் இருக்குது அப்படின்றாங்க இங்கே வந்து மிக்சட் இஸ்தில் என்னன்னாங்கன்னா லிமிட்டட் ஃப்ரீடம் அப்படின்றாங்க லிமிட்டட்னா கட்டுப்பாட்டுடன் ஒரு சுதந்திரம் அப்படின்றாங்க எயித்து பாயிண்ட் எயித்து ஒன்று லாஸ்ட்டு மேஜர் ப்ராப்ளம் இன் ஈக்வாலிட்டி இன்எஃபிஷன்சி அண்டு இன் அண்டு இன்எஃபிஷியன்சி அதாவது மேஜர் ப்ராப்ளம்னா முக்கிய பிரச்சனைகள் இன் சமமின்மையாக இருக்குது எதில் கேபிட்டலிசத்தில் சோசியலிசத்தில் வந்து இன்எஃபிஷியன்ஸ் அப்படின்றாங்க திறமையின்மையாக இருக்குது அப்படின்றாங்க இதில் மிக்சடிசத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்கா இன் ஈக்வாலிட்டி அண்ட் இன் இன்எஃபிஷியன்சி அப்படின்றாங்க அதாவது சமமின்மை மற்றும் திறமையின்மை அப்படின்ற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட் Tomorrow we will meet next topic. Thank you.